அன்னைக்கு இன்னைக்கு எனக்கு இருந்தாலும் இணைந்தே இருப்போம் நம்மளோட இணைவோம் இணையத்திலோட. இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான முறையில உடல் எடை அதிகரிக்கிற மாதிரி ஈவினிங் டைம்ல என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஏழு நாளைக்கு ஏழு ஸ்நாக்ஸ், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு 200 கிராம் உளுந்தை வந்துட்டு நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கணும். உளுந்த வடைக்கு எப்படி அரைப்பீங்களோ அந்த பதத்துக்கு நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து உளுந்த வடை பதத்துக்கு நம்ம இப்ப அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப வந்து நம்ம உப்பு சேர்க்க கூடாது. இன்னொரு பாத்திரம் எடுத்து நம்ம பாகு காய்ச்ச போறோம். ஸோ அதுக்கு வந்து 200 கிராம் ஜீனி சேர்த்துக்கிறோம். ஸோ ஜீனி எவ்வளோ எடுத்தீங்களோ அதே ஈக்குவல் அமௌண்ட் வந்து தண்ணி சேர்த்து இதை நல்லா பாகா காய்ச்சிக்கணும். ஜீனி கரையிற வரைக்கும் காய்ச்சினா போதும். அப்படியே பொரிச்சு எடுக்கிறோம். இது பேரு ஜீனி பாகு வடைன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி கையில கொஞ்சம் தண்ணி நனைச்சிட்டு இப்படி விட்டீங்கன்னா உளுந்து தானாவே உள்ள விழுகும். அப்படியே நல்லா பொரிஞ்சு வந்துடும். இது நல்லா பொரிய விட்டு எடுக்கணும். வடைக்கு எப்படி பொரிப்பீங்களோ அந்த அளவுக்கு பொரிய விட்டு நல்லா எடுங்க. வடை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை அப்படியே எடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த ஜீனி பாகுல போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணீங்கன்னா நாக்கு சுவிக்க சுவிக்க சாப்பிட்டுருவாங்க. ஒரு குக்கர்ல ஒரு 3 உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து இதை ஒரு 4-5 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து தேவையான அளவுக்கு ரவை சேர்த்து ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வறுத்த ரவை தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா திரும்பியும் வறுக்க தேவையில்லை, டைரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரவையை வந்து நம்ம கேசரி கிண்டுற மாதிரி கிண்ட போகிறோம். ஸோ அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எவ்வளோ ரவை எடுத்துருக்கீங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றுக்கோங்க. நான் வந்து 150 கிராம் ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதே டம்ளரில் 3 தடவை தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ மொத்தமாக வந்துட்டு 300 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா பொருட்கள்லாம் ஒன்றுனா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்களோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம், உங்களோட பிரியம்தான். அடுத்து 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா கலர் மாறி போயிடும். அடுத்து வந்து 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ ஒரு வாட்டி கரண்டி வச்சு கிளறி விட்டுருங்க, எல்லாமே அப்போதான் ஒன்று சேரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இதில் சேர்த்தாலே போதும். ஸோ ரவை எவ்வளவோ அதுக்கு அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த ரவையை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்ப ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு நம்ம அந்த வறுத்து வச்சிருந்த அந்த ரவையை வந்து இதுல சேர்க்க போறோம். சோ ஓரளவுக்கு கை பொறுக்கு சூடு இருக்கும் போதே நீங்க செஞ்சிடணும், இல்ல அப்படின்னா அது உப்புமா மாதிரி கெட்டியா போயிடும். சோ இப்ப வந்து நம்ம வேக வச்சிருந்த அந்த உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு நம்ம மேஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்க கையில ஒட்டாத மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நல்ல பெரிய பெரிய உருண்டையா நீங்க பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து கட்டிங் போர்டில் வந்துட்டு இப்படி வச்சு ரெண்டு கை யூஸ் பண்ணி இப்படியே தேய்ச்சிங்கன்னா நீங்க வந்து அப்படியே நேராக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு நீங்க கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன பெரிய இஷ்டமான ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல கூட நீங்க வந்து செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தனியா இது மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன நல்லா சூடானோடனே ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் நல்லா பொரிய விட்டீங்கன்னா நல்லா வெளியே ப்ரௌன் கலர்ல ஆயிரும். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணீங்கன்னா நாக்கு சுவிக்க சுவிக்க சாப்பிட்டுருவாங்க.
இந்த ரெசிபிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்ல செஞ்ச சுத்தமான பசு நெய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பட்டரை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபிரிட்ஜ்ல இருந்து வெளிய எடுத்து வச்சிட்டோம்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துரும். அடுத்து ஒரு 2 பிரெட் எடுத்துர்க்கேன். இந்த பிரெட்ல வந்துட்டு நம்ம ரெண்டுலயுமே வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா உங்ககிட்ட இந்த ஜாம் இல்ல வேற फ्लेவர் இருக்குனா நீங்க எந்த ஜாம்னால பயன்படுத்திக்கோங்க எந்த கம்பெனினால யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல உங்களுக்கு ஜாமே வேணாம் அப்படி நினைக்கிறவங்க நாட்டு சக்கரையோ இல்ல கருப்பட்டியோ ஏதோ ஒன்னு ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்வீட்னஸ்க்காக போடுறோம் நம்ம வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் குழந்தைகளுக்கு அயன் கொடுக்கும் இப்போ அடுத்து இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பட்டரை வந்து ரெண்டுலயுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் बटर इल्ला अब दीना निंगे चीज कुड़ा पाइन बढ़ते क्ला चीज़ू इल्ला ना नई कुड़ा पाइन बढ़ते क्ला इप्पे दरंडे ओन्ना सेतर लाना माँ इप्पे अड़पला उर दोसे कल बच्चर कों कल सूड़ा नॉन्ने नम्मा इधले कुन्जो वेन्ने ये पोटन नल्ला स्प्रेड पनी क्ला आधे कप्रमा नम्मा एड़ते बच्चर का अंदर ब्रेड डा पोटन नल्ला रेंडे पको टोस्ट पनी एड़ते क्ला इप्पे उर विषय तना क्लारिफाई पनी रहे நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் பிரெட் எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அது கெடுது இல்ல அப்படினு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேப்பீங்க அதுக்காக நான் இப்பவே சொல்லிறேன் பிரெட் வந்து நம்ம ஏதோ வாரத்துல ஒரு தடவை தாராளமா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஏனா அதுவுமே குழந்தைகளுக்கு நல்லதுதான் அதனால தான் இந்த ரெசிபியை நம்ம இப்ப சொல்றோம் एक्चुअली பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஏதோ ஒரு காய்ச்சலோ இல்ல சளி பிடிச்சிருக்கோ நம்மனால சாப்பிட முடியாத டைம்ல கண்டிப்பா பிரெட் தான் சாப்பிட சொல்லி எல்லாரும் வந்து பரிந்துரை பண்ணுவாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மள பாக்க வரவங்க கூட இந்த மாதிரி பிரெட் தான் வாங்கிட்டு வருவாங்க சோ நம்ம வந்து முடியாத டைம்ல கூட நம்மளால சாப்பிட முடிய உணவு வந்து இதுதான் இது வந்து இன்னுமே நல்லதுதான் குழந்தைகளுக்கு சோ தாராளமா நீங்க கொடுக்கலாம் இதல நீங்க பிரவுன் பிரெட் பயன்படுத்திக்கலாம் இல்ல வந்து நிறைய தானியங்கள் கலந்து அதுல செஞ்ச பிரெட் எல்லாம் வைக்குது அத கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்ல வீட்லயே கூட நீங்க பிரெட் செஞ்சு இந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுக்கலாம் எல்லாமே உங்களோட இஷ்டம்தான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஆறனதுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணீங்கனா நாக்கு சுவிக்க சுவிக்க சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்டுறேன் ஒரு 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துறோம் அதுல வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கறோம் இப்போ இத எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம சப்பாத்தி மாவு சைஸ்க்கே வந்து இத வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு உருண்டையா இப்போ பாருங்க ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துறோம் இப்போ நம்ம தேய்ச்ச அந்த சப்பாத்திக்கு நடுவுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கறேன் ஸ்வீட்னஸ்க்கு நாட்டு சக்கரை கொஞ்சமா சேர்த்துக்கறேன் இந்த நட்ஸ் பவுடர் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுருக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் நீங்க கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ வந்து நான் அச்சு வச்சு இத அமுக்கிக்கிறேன் உங்ககிட்ட அச்சு இல்லனா ஒன்னும் பிரச்சனை இல்ல கையிலே நீங்க இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கலாம் இதல நம்ம நட்ஸ் பவுடர் கூட சேர்த்திருக்கனால நல்லவே weight gain கிடைக்கும் குழந்தைகளுக்கு இப்போ அடுப்புல வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கொலக்கட்டையை இதல போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் பூரி மாதிரி நல்ல உப்பி வரும் நார்மலா இட்லி குக்கர்ல கூட கொலக்கட்டை வேக வைக்கிற மாதிரி கூட வேக வச்சுக்கலாம் உங்க இஷ்டம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஆறனதுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணீங்கனா நாக்கு சுவிக்க சுவிக்க சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்டுறேன்
வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி தோலை சீவிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு கட்டர் எடுத்து இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பாதையை எடுத்து நேராக நிமித்தி வச்சு கத்தி இந்த மாதிரி வச்சு நீங்கள் எப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு ஷேப் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டி கட் பண்ணி, அதாவது ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தடியாக இருக்கக்கூடாது, ஏன்னா நைஸாக இருந்தால் தான் சீக்கிரமாக வேகும். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது இதே மாதிரி ஆப்பிளையும் தோலை சீவிட்டு நம்ம அதே மாதிரி நேராக நிமித்தி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் வந்து நல்லா நைஸாக கிடைக்கணும்னா நீங்கள் ஒட்டி ஒட்டி கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நைஸாக சின்ன சின்ன ஸ்லைசஸாக கிடைக்கும். ஸோ இதையும் ரவுண்டாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையுமே தண்ணியில் ஒரு வாட்டி அலசியாச்சு. இப்போ இதுலேருந்து இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஆப்பிள், இதுலேருந்து இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் உருளைக்கிழங்கு. ஸோ நான் இத்தனை ஸ்லைசஸ் எடுத்து வச்சிருக்கேன், இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 50 கிராம் அளவுக்கு சத்து மாவு பயன்படுத்திக்கிறேன். நம்ம சேனல்லே நிறைய சத்து மாவு வெரைட்டிஸ் இருக்குது, சில அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ஏதாவது ட்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்தது வந்துட்டு கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பசும்பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நல்லா தண்ணியாக கிடைக்கிற மாதிரி தேவையான அளவுக்கு பால் நீங்கள் சேர்த்து நல்லா தண்ணியான பதத்துக்கு வர அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கோம். தவா சூடானோடனே இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா சுற்றி நெய் ஸ்ப்ரெட் பண்ணி தடவிக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக எப்பயுமே நெய் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு பீசஸை வந்து எடுத்து நல்லா மாவில் டிப் பண்ணிவிட்டு தவாவில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஒரு உருளைக்கிழங்கு பீஸையும் நான் வந்துட்டு டிப் பண்ணி அதையும் வந்து நான் தவாவில் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து ஆப்பிளையும் நான் வந்துட்டு இந்த மாவிலே நல்லா டிப் பண்ணி தவாவில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா டேஸ்டியாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். முக்கியமாக நம்ம வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ரெண்டையுமே வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா நாக்கு சுவிக்க சுவிக்க சாப்பிட்ருவாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சத்து மாவு சேர்த்துக்கலாம். சத்து மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய சத்து மாவு போட்டிருக்கோம். எல்லாமே குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்கும் சரி, குழந்தைங்களுக்கு அன்றாட தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். சில இதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா சத்து மாவுலையுமே. இப்போ தேவையான அளவுக்கு ஸ்வீட்னஸுக்கு நம்ம நாட்டு சக்கரை நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ கைவிட்டு ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம நெய்யை வந்து காய்ச்சி அதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு வறுத்துருக்கோம். அந்த காய்ச்சின நெய்யை லைட்டாக சூடோடே அப்பயே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா இந்த முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பெரிய குழந்தைங்கன்னா கொஞ்சம் முழுசாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து காய்ச்சின பசும்பால் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே அப்படியே நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டு நல்லா லட்டு மாதிரி உருண்டையாக நீங்கள் பிடிச்சி கொடுத்துக்கலாம். இது வந்து டக்குன்னு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சத்து மாவு பார்த்தீங்க அப்படின்னா முளைக்கட்டிய தானிய வகைகளான செந்தப்பட்ட சத்து மாவு. இதுவுமே நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். இப்போ எங்கிட்ட சத்து மாவே இல்லைங்க, நான் கவர்மெண்ட்டில் வாங்கின ஃப்ரீ சத்து மாவு தான் வச்சுருக்கேன். யூஸ் பண்ணலாம்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம், அது இன்னுமே ஆரோக்கியமானது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணீங்கன்னா நாக்கு சுவிக்க சுவிக்க சாப்பிட்ருவாங்க.
இப்போ அடுப்புல ஒரு பாத்திரத்துல நம்ம கொஞ்சமா நெய் சேர்த்திருக்கோம். இப்போ இந்த நெய்யில வந்துட்டு நம்ம நெடக்கல்ல பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். வறுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி படபடன்னு வெடிக்கும், அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நீங்க இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இது நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையுமே. இப்போ சூடான எண்ணெயில நம்ம வந்து வெள்ளை அவல் இருக்குல்ல அதை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அவலை சேர்த்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி பொரிச்சிங்கன்னா வெளியே கடையில கிடைக்குது இல்லையா பொரி, இந்த பிள்ளையார் சகுதிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பொரி இப்படிதான் தயார் பண்றாங்க. இப்போ நம்ம பொரியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி நம்ம நார்மலா இடியாப்ப மாவுக்கு எப்படி மாவு பிணைவோமோ அந்த பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்புல வந்து எண்ணெய் வச்சிருக்கோம், அதுல வந்து நம்ம இடியாப்ப புளியறதுல அந்த மாவை வச்சு நார்மலா நம்ம இடியாப்பம் புளியற மாதிரியே எண்ணெயில நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது ரெண்டு பக்கம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவல்ல பொரிச்ச பொரி எடுத்திருக்கோம், அதுல வந்து நம்ம கடலை மாவுல செஞ்ச அந்த மிக்சரை உடைச்சு போட்டுக்கலாம். கொஞ்சமா காரா பூந்தி சேர்த்துக்கிறோம். காரா பூந்தியும் வெறும் கடலை மாவை நீங்க வந்து எண்ணெயில பொரிச்சு எடுத்தாலே உங்களுக்கு வந்து காரா பூந்தி கிடைச்சிரும். இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே நெய்யில வறுத்து வச்சிருந்த நெடக்கல்ல பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கையில மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் மாறாம ரொம்ப நாளைக்கு அப்படியே சூப்பரா இருக்கும். உங்க குழந்தைங்க எப்பெல்லாம் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அது இப்பெல்லாம் வந்து சுச்சுவேஷன்ல எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, இந்த டைம்ல கூட உங்க குழந்தைங்களுக்கு அப்படியே ஆசையா இருக்கும் போது கொடுத்தீங்கன்னா அழகா சாப்பிட்டுருவாங்க. இல் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இல்ல எனக்கு வந்துட்டு தனித்தனியா நான் கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட இஷ்டம்தான். நீங்க வந்து மிச்சரா தனியா கொடுத்துக்கலாம், இல்ல அவ்வளவு தனியா கொடுத்துக்கலாம், நெடக்கல்ல பருப்பை தனியா கொடுத்துக்கலாம், எப்படினாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப காரத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா நம்ம மிளகாத்தூள் சேர்த்திருக்கோம். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணீங்கன்னா நாக்கு சுவிக்க சுவிக்க சாப்பிட்டுருவாங்க. இப்ப காமிச்ச 7 நாளைக்கான ஸ்நாக்ஸ் ரெசிபில இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமானது, கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க.